தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி அருகே நடைபெற்ற மாபெரும் மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயத்தை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். ரத்தனக்கோட்டை பூமாரியம்மன் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 31 ஜோடி மாடுகள் மற்றும் 15 குதிரைகள் கலந்து கொண்டன. பந்தயத்தில் கலந்து கொண்ட மாடுகள் மற்றும் குதிரைகள் பந்தய இலக்கினை நோக்கி ஒன்றன் பின் ஒன்றாக சீறி பாய்ந்தன. முதல் 3 இடங்களை பிடித்த மாடு மற்றும் குதிரைகளுக்கு 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. மேலும் மாடுகளை சிறப்பாக ஓட்டி வந்த சாரதிகளுக்கு கொடி பரிசு, சிறப்பு பரிசு மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டத்தில் 15 வயது சிறுமியை கட்டையால் தாக்கி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். குடவாசல் பகுதியைச் சேர்ந்த சிறுமி 2 தினங்களுக்கு முன்பு கடைக்கு சென்றபோது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு தலையில் காயங்களுடன் சாலையோரம் வீசப்பட்டிருந்தார். அக்கம்பக்கத்தினர் கண்டு சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் சிறுமியை தலையில் கட்டையால் தாக்கி இரு கைகளையும் பின்னால் கட்டி பாலியல் வன்கொடுமை செய்து சாலையோரம் வீசியது உறுதியானது. இதனையடுத்து அந்த நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஒடிசா மாநிலம் கஞ்சம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்ணுக்கு செல்போன் விளக்கு வெளிச்சத்தில் பிரசவம் பார்க்கப்பட்டது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கலம்போ கிராமத்தைச் சேர்ந்த டபாஸ்வினி என்ற நிறைமாத கர்ப்பிணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் போலசாரா ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் அங்கு திடீரென மின்தடை ஏற்பட்டதால் செல்போன் விளக்கு மற்றும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை பயன்படுத்தி மருத்துவர்கள் பிரசவம் பார்த்தனர். இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தின் 150வது ஆண்டு விழாவில் பங்கேற்க வரும் 24ஆம் தேதி அமித்ஷா புதுச்சேரி வருகிறார். அன்றைய தினம் புதுச்சேரி செல்லும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தெரிகிறது. நீட் தேர்வு, தேநீர் விருந்து புறக்கணிப்பு, பாதுகாப்பு வாகனத்தின் மீது கருப்பு கொடி வீசப்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக பேசவுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தெரிகிறது. பெரம்பலூர் அருகே பொன்னேர் என்று அழைக்கப்படும் நல்லேர் கட்டும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. சித்திரை மாதத்தின் முகூர்த்த நாட்களில் கொட்டரை கிராமத்தில் நல்லேர் கட்டுவது வழக்கமாகும். அந்த வகையில் விவசாயம் செழிக்க வேண்டி ஊர் அம்மன் கோவிலில் பூஜை செய்து மேளதாளங்கள் முழங்க பொட்டுக்கடலை, வெல்லம், பச்சரிசி போன்றவை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு வயல்வெளியில் படையலிடப்பட்டது. தொடர்ந்து தண்ணீரில் கழுவி மஞ்சள் குங்குமம் தெளித்து தயார் நிலையில் நின்றிருந்த டிராக்டர்கள் வயலில் இறங்கி உழவு பணியை தொடங்கின. இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மின் கட்டணத்தை முறையாக கணக்கிடாத மின்வாரிய கணக்கீட்டாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மாதமங்கலத்தில் 3 பல்புகள் மட்டுமே கொண்ட ஒரு மூதாட்டியின் வீட்டிற்கு 25,000 ரூபாய் மின்சார கட்டணமாக வந்தது. அதே பகுதியைச் சேர்ந்த மேலும் சிலருக்கு 15,000 ரூபாய் வரையிலும் மின்கட்டணம் வந்துள்ளதாக குறுஞ்செய்தி கிடைக்கப் பெற்றது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் கூடலூர் கோட்ட செயற்பொறியாளர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் மின் பயன்பாட்டை கணக்கிட கணக்கீட்டாளர் ரமேஷ் பயனாளர்களின் வீடுகளுக்கே செல்லாமல் அவர் விருப்ப ஏற்ப கட்டணம் விதித்தது அம்பலமானது. இதனையடுத்து கணக்கீட்டாளர் ரமேஷ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வள்ளுவர் கோட்டத்தையும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையையும் நிறுவிய கருணாநிதி உயிரோடு இருந்தால் அவரின் பாதம் தொட்டு வணங்குவேன் என்று நடிகர் சிவக்குமார் உருக்கத்தோடு கூறினார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தீரா காதல் திருக்குறள் என்ற திட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வரைந்த ஓவிய கண்காட்சியை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், மனோ தங்கராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகம் முழுவதும் 12,000 மாணவர்கள் கலந்து கொண்ட ஓவியப் போட்டியில் 365 ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டு கண்காட்சியில் வைக்கப்பட்டது. நடிகர் சிவக்குமார் எழுதிய திருக்குறள் 50 என்ற நூலினை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட மனோ தங்கராஜ் பெற்றுக் கொண்டார். புறநானூற்று தாய் பற்றி கலைஞர் எழுதிய வசனத்தை சிவக்குமார் முழுமையாக பேசிக் காட்டினார். அப்போது புறநானூற்றின் ஓரிரு வார்த்தைகளில் சிவக்குமார் தடுமாற அருகிலிருந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு அதனை நினைவூட்டினார். யாராவது நினைச்சு பாருங்க, கெடுக சிந்தை கடிதை முதல் மகளிர் ஆதல் தகுமே
மேநாடு உற்ற செருவிற்கவர் தன்னை யானை எரிந்து களத்தோடினே நெருங்கல் உள்ள செருவிக்கு இன்றும் செருப்பதை கேட்டு விருப்பிட்டு மயங்கி வேல்கை கொடுத்தும் விழுதி விழி துடி பாருமை குடிவி என்ன நீவி ஒரு மகன் நல்லது இல்லோடு செருமகன் போக்கி செல்கிறேன். அரசு பணியில் இருக்கும் ஊழியர்களின் துணை உயிருடன் இருக்கும் போது இரண்டாவது திருமணம் செய்தால் துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான உத்தரவில் 1973 தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்ட விதி 19 பணியில் இருக்கும் அரசு ஊழியர்கள் முதல் மனைவியோ கணவரோ உயிருடன் இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்யக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது திருமணம் செய்வது ஒழுக்கக்கேடான நடவடிக்கை எனவும் அப்படி செய்வது அரசுக்கு மரியாதை இழுக்கை ஏற்படுத்துவதாகவும் கூறியுள்ளது. அரசு ஊழியர் இரண்டாவது திருமணம் செய்வதால் சட்ட ரீதியாக முதல் மனைவிக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைப்பதில்லை. இந்த பிரச்சினையை தீர்க்கவே புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மத்திய அரசின் ரயில்வே திட்டத்திற்கு எதிராக போராடிய காங்கிரசார் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டனர். காசராகோட் மற்றும் திருவனந்தபுரம் இடையிலான அதிவிரைவு ரயில் திட்டத்திற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் அக்கட்சியினர் திருவனந்தபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சியினரை சாலையில் தள்ளி போலீசார் சரமாரியாக தாக்கினர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் தஷா குழு ட்ரோன் தயாரிப்புக்கான மத்திய அரசின் சிறப்பு ஊக்கத்தொகை திட்டத்திற்கு தேர்வாகியிருக்கிறது. ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்கள் அவற்றின் உதிரிபாகம் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு ஊக்கத்தொகை வழங்க முடிவெடுத்தது. 5 நிறுவனங்களை தேர்வு செய்திருக்கிறது. இதில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக எம்ஐடி வளாகத்தில் உள்ள வானூர்தி துறையின் கீழ் செயல்படும் தஷா குழு தேர்வாகியிருக்கிறது. இவர்கள் மத்திய விமான போக்குவரத்து துறையுடன் இணைந்து தேவையின் அடிப்படையில் ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபட உள்ளனர். இதுபோன்ற சென்னையைச் சேர்ந்த ஜூபா ஜியோ நேவிகேஷன் டெக்னாலஜிஸ் என்கிற ட்ரோன் உதிரிபாக தயாரிப்பு நிறுவனமும் ஊக்கத்தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் 100வது சுதந்திர தினத்தை குறிக்கோளாக கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் தொலைநோக்கு சிந்தனையுடன் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று தேசிய குடிமைப்பணிகள் தின விழாவில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கு முக்கிய பங்கு வகிக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகளை கௌரவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் April 21 குடிமைப்பணிகள் தின விழா கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் நடைபெற்ற 15வது குடிமைப்பணிகள் தின விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி குடிமைப்பணிகள் மற்றும் பொது நிர்வாகத்துறையில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். அதன் பின்னர் உரையாற்றிய பிரதமர் மோடி 21வது நூற்றாண்டில் இந்தியாவின் கனவுகள் நிறைவேறுவதற்கு எந்த தடைகளும் இருக்காது என்று நம்பிக்கை தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இலங்கைக்கு பொருட்களை கடத்துவது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் மீன்பிடி தொழிலாளி வெட்டிக் கொன்று புதைத்துள்ளனர். ஆலந்தூர் அருகே மரவன் விளைக்கு செல்லும் காட்டுப்பகுதியில் மதன்குமார் என்பவர் தனது நண்பர் லயோ மரியந்தோணி மல்லையா ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அப்போது இலங்கைக்கு பொருட்களை கடத்துவது தொடர்பாக அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மதன்குமாரின் தலை கை கால்களை தனித்தனியாக வெட்டிய மற்ற 3 அங்கேயே குழி தோண்டி புதைத்துள்ளனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீனாவில் குவாக்சி மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளான போயிங் 737 விமானத்தின் கருப்பு பெட்டிகள் கடும் சேதமடைந்திருப்பதாக முதல்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. March 21 குன்மிங் நகரிலிருந்து குவாங்சி நோக்கி சென்ற போயிங் விமானம் விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த 132 உயிரிழந்தனர். விபத்து நடந்த 30 அதன் முதல் விசாரணை அறிக்கை சீனாவின் விமான போக்குவரத்து துறை நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. அதில் விமானம் ரேடார் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி செல்வதை முன்கூட்டியே விமானிகளுக்கு எச்சரித்ததாகவும் விமானம் 8,900 தொலைவில் பறந்தபோது தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.